ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் ஃபஸ்ட்டு ஒன்டே மேட்ச்சில் இந்தியாவானது வின் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது நடக்க போகிற ஒன்டே மேட்ச்சில் தென்னாப்பிரிக்க அணி வீரர் முன்னாள் கேப்டனாக வந்து டி வில்லியர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு அடிபட்டதுனால மூணு ஒன்டே மேட்ச்சில் வந்து அவங்களால கலந்துக்க முடியாது. அதனால தென்னாப்பிரிக்க அணிக்கு கேப்டனாக டுப்ளசிஸை நியமித்தாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்டே மேட்ச்சில் அவங்களுக்கும் அடிபட்டுறதுனால தென்னாப்பிரிக்க அணிக்கு வந்து கேப்டனாக வந்து இளம் வீரர் மார்க் ராமை வந்து நியமிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வயது 23 தான் ஆகுது. போதிய அளவு வந்து இவங்களுக்கு கிரிக்கெட் அனுபவம் வந்து கிடையாது. இருந்தாலும் இவங்கள தென்னாப்பிரிக்க அணியோட கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க. 2019 உலகக்கோப்பை போட்டியானது நடக்க இருக்கு. இதில் உலகக்கோப்பையை கைப்பற்றும் பொருட்டு இளம் வீரர்களை வந்து தயார் பண்ணிட்டு வராங்க. அதன் காரணமாக வந்து தென்னாப்பிரிக்க அணிக்கு மார்க் ராமை வந்து கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. டுப்ளசிஸுக்கு அடிபட்டிருக்கிறதுனால T20 ஒன்டே மேட்ச்லேயும் வந்து கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வரக்கூடிய ஒன்டே மேட்ச்லேயும் T20 மேட்ச்லேயும் தென்னாப்பிரிக்க அணிக்கு கேப்டனாக மார்க் ராமை நியமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.